வெல்கம் டு our சேனல் 90s நவ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு வேஸ்ட் ட்ரம்மை எப்படி ஒரு சின்ன அக்வாரியமா கன்வெர்ட் பண்றதுதான். சோ இதுக்கு இது பாத்தீங்கன்னா இந்த ட்ரம்ல வந்து ஒரு சின்ன வாட்டர் இருக்கும். இது நம்ம எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. சோ அதனால நாங்க இத என்ன பண்ணலாம்னு நினைக்கிறோனா இத கட் பண்ணிட்டு ஒரு சின்ன அக்வாரியம் மாதிரி செட் பண்ண போறோம். சோ இதுக்கு உங்களுக்கு தேவையான எக்யூப்மென்ட் பாத்தீங்கன்னா ஒரு கட்டிங் மெஷின் தேவை இருக்கும். சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய கட்டிங் மிஷின் அஃபோர்ட் பண்ண முடியலன்னா சின்னதாக ஒரு ஹேண்ட் கட்டிங் மிஷின் ட்ரை பண்ணுங்கள். இல்லை அதுவும் முடியல அப்படின்னா ஒரு ஆக்சா பிளேட் கூட வச்சு நீங்கள் இதை கட் பண்ணலாம். பட் இது கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆகும். பார்த்து மெதுவாக ஹேண்டில் பண்ணி கொஞ்சம் ஸ்மூத்தாக கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்ரம்மை நமக்கு தேவையான சைஸுக்கு நீட்டாக கட் பண்ணி எடுத்துட்டோம். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டஸ்ட்டாக தெரியுது. ஸோ இதை வந்து நம்ம தண்ணி வச்சு கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அக்வாரியம் எப்படி செட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இதை க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். நல்லா நீட்டாக சுத்தமாக எந்த ஒரு டஸ்ட் இல்லாத மாதிரி நல்லா வாட்டர் வாஷ் பண்ணிட்டோம். ஸோ இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு வந்து வாட்டர் ஃபில் பண்ணும். வாட்டரை வந்து எப்பவுமே ஃபுல்லாக ஃபில் பண்ணாதீங்க. இதில் வந்து ஒரு 3/4 வந்து ஃபில் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. வாட்டர் ஃபில் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து நாங்கள் கொஞ்சம் பாசி வந்து படரோட போகிறோம். என்ன ரீசனுக்குன்னா ஷெட்டு கீழே வந்து நாங்கள் இதை வைக்க போகிறோம். ஸோ ஹீட்டு வந்து டைரெக்டாக இறங்கக்கூடாது. அதனால் தண்ணிக்கு மேலே கொஞ்சம் பாசி போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ இப்போ தண்ணி ஃபில் பண்ணிட்டோம். தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 ஃபில் பண்ணியிருப்போம். இப்போ நான் இதில் வந்து பாசியை வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். ஸோ இந்த பாசி வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாகவும் இருக்கும். அண்ட் மோரோவர் மீன்களும் சாப்பிடும். ஸோ பாசி வந்து மேலே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். இது தானாகவே வளரக்கூடியது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப வாங்கி போகணுன்னு கூட அவசியம் இல்லை. கொஞ்சம் நீங்கள் வாங்கி போட்டால் கூட அது வந்து வளர்ந்துடும் நல்லாவே. ஸோ இப்போ இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். இந்த டேங்குக்குன்னு நாங்கள் ஸ்பெஷலாக மீன் எதுவும் வாங்கலை. எங்கள்கிட்ட ஆல்ரெடி இருந்த மோலி ஃபிஷ் தான் விட போகிறோம். ஸோ இப்போதைக்கு இந்த பெரிய டேங்குக்கு இந்த மீன் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். பட் இந்த டேங்க் இப்போ நமக்கு ரெடியாக இருக்கிறதுனால நாளைக்கு வந்து நிறையா மீன் வாங்கிட்டு வந்து இதோட விட போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற மோலி ஃபிஷ் தான் உள்ளோட போகிறோம். ஆரஞ்சு மோலி, அப்புறம் ஒயிட் மோலி இருக்கும், அப்புறம் ஒரு கட் ஃபிஷ் இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த இதை டேங்கில் ட்ராப் பண்ண போகிறேன். ஸோ இந்த அக்வாரியம் டேங்க் வச்சு அக்வாரியம் செட்டிங்கில் வந்து முக்கியமான விஷயம் இது. ஸோ நம்ம ஒன்ஸ் செட் பண்ணிட்டோன்னா அதோட நிறுத்திடக்கூடாது. கண்டிப்பாக இது மேலே ஏதாவது ஒரு என்க்ளோசர் வச்சு பூட்டணும். நான் அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த லவ் பேர்ட்ஸ் கேஜ் அடிக்கிற ஒரு சின்ன வலையை வந்து இதுக்கு ஏற்ற சைஸுக்கு கட் பண்ணியிருக்கேன். அதை இதுக்கு மேலே வச்சுட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன வெயிட் வச்சு பூட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி காக்கா இல்லை பூனை வந்து உள்ளே இறங்காது. ஸோ இது வந்து கண்டிப்பாக மீனுக்கு ஒரு சேஃப்டியாக இருக்கும். நீங்கள் இற போடும்போது மேலேருந்து ட்ராப் பண்ணிக்கலாம். இது திறக்கணுங்கிற அவசியம் உங்களுக்கு இல்லை. இப்போ நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த பெரிய டேங்குக்கு நம்ம இப்போ போட்ட மீன் வந்து ரொம்பவே கம்மி. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஏன்னா நாங்கள் வந்து கலர் மீன் பண்ணையில் போய் இந்த டேங்குக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நிறைய மீன் வாங்க போகிறோம். அப்புறம் அதை வந்து நான் தனி வீடியோவாக போடலான்ருக்கேன். ஸோ பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உடனுக்குடனே உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.